கண்டிப்பா அதுக்கு தான் முயற்சி. அவர் பெரிய நடிகர் நபர் தனியாக சென்று விட்டார். அவரையும் கூட்டிக்கொண்டு நாங்கள் தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்து திரும்பவும் பார்க்க இருக்கின்றோம். அதற்குள் முதலமைச்சர் நல்ல செய்தியை சொன்னால் சொல்லலாம். அதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லோருமே சென்று எங்கள் குறைகளை சொல்வதற்கு தயாராக அதான் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். தியேட்டருக்கு வரதுக்கு நாங்கள் எந்த பிளானும் வைக்க வேண்டியது இல்லை. ரசிகர்கள் பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்தால் அவர்களே தனியாக வந்து விடுவார்கள். இதுக்கு நாங்கள் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த படத்தை, மாஸ்டர் படத்தை திரையரங்கில் தான் திரையிடுவேன் என்று சொன்ன விஜய்க்கு தான் நாங்கள் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் கண்டிப்பாக நான் ஓடிடிக்கு படத்தை கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். அவர் மட்டுமல்ல, சகோதரர் தனுஷ், சகோதரர் சிம்பு இவரெல்லாம் திரையரங்குக்கு வர தயாராகிவிட்டார்கள். அந்த படங்கள் திரையரங்களில் திரையிட்ட பிறகு எங்கள் வாழ்க்கை முறையே மாறிவிடும். ஏனென்றால் இப்போ சாதாரண படங்கள், மிக சின்ன படங்கள் ஓடும்போது கூட எங்களுக்கு இன்று கட்டுப்படியாகிற அளவுக்கு தான் நாங்கள் திரையரங்கில் நடந்து கொண்டு இருக்கின்றன. அது மாஸ்டர் படமும், அது ஈஸ்வரன் படமும், ஜெகமே தந்திரம் படம் எல்லாம் வரும்பொழுது திரும்பவும் திரையரங்களில் கூட்டம் வரும். எல்லோரும் எங்களுக்கு வந்து டிக்கெட்டுக்கு வந்து நிற்க தான் போகின்றார்கள். இதற்காக நாங்கள் வந்து எது புதிய முயற்சியான திரையரங்களை நாங்கள் சுத்தமாக பராமரிப்பது, குளிர்சாதன வசதியை அழகாக கொடுப்பது, சவுண்ட் அண்ட் லைட்டை நல்லா கொடுத்தால் மக்கள் திரையரங்களுக்கு வருவார்கள். ஏனென்றால் திரையரங்களில் பார்ப்பதை தான் மிக முக்கியமாக மக்கள் விரும்புகின்றார்கள். ஓடிடி என்பது ஒரு ஏற்கனவே ஒரு பிரபல நடிகர் என்று சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை. திரையரங்கு என்பது கோயிலிலே போய் ஆண்டவனை வணங்குவது போன்று. ஓடிடியில் பார்ப்பது சூரியில் தொங்குகின்ற ஒரு ஆண்டவன் படத்தை பார்ப்பது போன்று. ஆகவே கோயிலில் சென்று சாமியை வணங்கினால்தான் அதற்கு பலன் கிடைக்கும். இது அல்ல என்று சொன்ன மாதிரி திரையரங்குகள் தான் இதன் மூலாதாரம். திரையரங்கில் ரிலீஸ் ஆகாத படங்கள் இப்பொழுது இந்த 8 மாதத்தில் ஒரு 7-8 படங்கள் தான் ஓடிடியில் வந்தது. அந்த படங்களை பற்றி மக்கள் யாரும் பேசவே இல்லை. இதே இந்த படங்கள் திரையரங்கில் திரையிட்டப்பட்டிருந்தால் இன்று அது ஒரு பெரிய ஒரு டாக் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய கதாநாயகர்கள் உருவாக வேண்டும் என்றால் திரையரங்கில் மட்டும்தான் பண்ண முடியும். அது ஓடிடியில் பண்ணால் அவர் சின்ன ஹீரோ தான் என்றுமே. ஆகவே திரையரங்குகளில் தான் படங்கள் திரையாட்டால் அவர்களுக்கு நல்லது. இப்பொழுது ஒரே ஒரு குடும்பம்தான் இதை கண்டிப்பாக எங்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய படங்களை நாங்கள் யாருமே திரையிடுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லவே விரும்பவில்லை. அந்த திரைப்படங்களை அவர்கள் ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக தெரிவிக்க விரும்புகின்றோம். பேரை சொல்லி நாங்கள் விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். அது எடுக்கிறது எடுக்காத உங்கள் விருப்பம், அது உங்களுக்கு தெரியும். வெளிப்படை சார், இதே வெளிப்படை தான் நீங்களே சொல்லுகிற உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஏனென்றால் ஓடிடியில் படத்தை கொண்டு ஒரு பெரிய, அதாவது அவர் முதலில் சினிமாவுக்குள் வரும்பொழுது 3வது தர கதாநாயகனாக தான் வந்தார். எங்கள் திரையரங்கில் வந்து நின்று அவர் வெளியே உள்ளே விடமாட்டேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இன்று அவர் பெரிய நடிகராக மாறியது. ரசிகர்கள் அவரை கொண்டாடினார்கள், பாலாபிஷேகம் செஞ்சார்கள். ஆனால் அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு திரையரங்குகள் அவருக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் தான் மட்டும் இருக்க வேண்டும், 1100 திரையரங்குகள் மூடப்பட வேண்டும் என்று நினைத்து அவர் எண்ணத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர் என்றுமே ஓடிடி ஹீரோவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். திரையிட மாட்டோம் என்று சொல்லவில்லை, திரையிட விரும்பவில்லை என்று சொல்கின்றோம். மற்றவர்களை பற்றி பேசவில்லை. எங்களை ஆரம்பித்து வைத்த அவரை பற்றி தான் நாங்கள் போய், அவர் ஆரம்பிக்க எந்த படம், அந்த படம் பெரிய சின்ன படங்கள் வந்து அவர்களுக்கு அதுதான் கட்டுப்படியாகும். அதை பற்றி நான் பெரிய படம் வழிகாட்டி விட்டார், ஏணி எட்டி ஒதுத்து விட்டார். ஆகவே அவர்கள் சம்பந்தப்பட்ட படங்களை திரையிட தமிழகத்தில் உள்ள எந்த திரையரங்களுமே தயாராக இல்லை. நாங்க எப்படி சார் ரீஃபண்ட் கொடுப்போம்? அது வந்து அவங்களுக்கு சேட்டலைட் சம்பந்தமே இல்லை. அது வந்து கியூப் நிறுவனத்துக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ள திரையரங்க உரிமையாளர்கள் எங்கே எங்கேயோ வந்தோம், நாங்கள் பணமே வாங்குறது, நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார்.
சார். சார் எங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக போடுங்க. ஓடிடி மட்டும் போட்டுட்டு கோரிக்கையில் விட்டுறாங்க டிவி. அது ஒரு பெரிய தவறான ஒரு அணுகுமுறை அது. ஏனென்றால் காட்டேரி படம் திரைக்கு வராததற்கு காரணம் அவர்களுடைய பொருளாதார சிக்கல். அதை எங்கேயும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கின்றோம். அவர்களுடைய பொருளாதார சிக்கலினால் அவர்களால் படம் திரையிடப்பட முடியவில்லை. அதை மறைப்பதற்காக திரையரங்குகளுக்காக கொரோனாவில் பரவுகின்றது என்று இவர் சொல்லுகின்றார். ஆனால் அரசாங்கத்தின் அறிக்கைகளை பார்த்திருந்தால் இந்த கொரோனா டூ வேவ்ஸ் எங்கேயுமே இந்தியாவில் இல்லை என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆனால் ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தால் கொரோனாவுக்காக நான் பயந்து திரையிடவில்லை என்று. அவருக்கு பணம் சிக்கல், படம் திரையிட முடியவில்லை, திரையரங்குகள் கிடைக்கவில்லை. இந்த இரண்டு காரணங்களால் தான் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணவில்லை. அவர் இதை மீறி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் ஃபைனான்சியல் கொடுக்காமல் படத்தை நேராக அங்கே கொடுத்து விடலாம் என்று பார்க்கின்றார். ஆகவே அவருடைய தவறான கருத்து. கொரோனா இந்த ஏழு படம் போன வாரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர்களெல்லாம் ப்ரொடியூசர் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கொரோனா பற்றி தெரியாதா? இவருக்கு மட்டும்தான் தெரியுமா? இது ஒரு தவறான ஒரு அவருடைய தவறான ஒரு எங்களை பற்றி ஒரு அவதூறு பிறப்ப வேண்டும் என்று அவருடைய எண்ணம். ஏனென்றால் அவரும் அவர் குடும்பத்தாரும் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளை எல்லாம் மூடிவிட்டால் தாங்கள் மட்டும் ஓடிடியில் கொடுத்து படங்களை ஜெயித்து விட வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கின்றார்கள். நாங்கள் அதை கண்டிப்பாக முறியடித்து நாங்கள் ஜெயித்து வருவோம். கண்டிப்பாக அது ஒரு தவறான இது. அவர்கள் தங்கள் தவறுகளை கண்டிப்பாக திரையரங்குகள் திறக்கப்பட்ட பிறகு திரையரங்குகள் ரிலீஸ் ஆகும் படங்கள் தான் வெற்றியடையும். அதுதான் மக்களால் விரும்பப்படும். அன்றைக்கு காலகட்டத்தில் ஓடிடி மக்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள். திரையரங்குகளுக்கு அப்புறம் தான் ஓடிடி விரும்புவார்கள். தங்களுடைய தவறுகளை திருத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அமேசான் எல்லாம் அவங்களுடைய பொருட்களை சப்ளை செய்வதற்காக குடும்பமாக கேட்குறாங்க. தியேட்டரையும் கேட்குறாங்க, சாதாரண பில்டிங் கேட்குறாங்க. அதற்கு இதற்கு சம்மந்தம் இல்லை. இல்லை சார், அப்படிப்பட்ட திரையரங்குகள்லாம் கேட்குறாங்க சார். அதனால உங்கள் சங்கம் சார்பில் அவங்க எதாவது ரிக்வஸ்ட் வச்சுருக்கீங்களா? திரைப்படங்களை காப்பாற்றணும் அப்படின்றது சார். திரையரங்குகள் மூடப்படாமல் இருந்தால் காப்பாற்றப்படுவது திரையரங்குகள் அல்ல, திரைப்பட தயாரிப்பாளர்கள் தான். எங்களுக்கு திரையரங்குகள் நடத்தினாலும் சரிதான், அது குடோனாக நடத்தினாலும் சரிதான், எங்களுக்கு ஒரே வருமானம் தான். இதை விட அது ஜாஸ்தியாக கிடைக்கும். இருந்தாலும் திரைப்படத்தின் உள்ள ஒரு ஆசையினால் தான் நாங்கள் திரையரங்குகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது வருமானம் என்று பார்க்க போனால் நாங்கள் வேறு வழிக்கு சென்றால் எங்களது வருமானம் ஜாஸ்தி. ஆகவே திரையரங்குகள் மூடப்படக்கூடாது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியது தயாரிப்பாளர்கள் தான், நடிகர்கள் தான், டெக்னீஷியன்ஸ் தான், திரையரங்கு உரிமையாளர்கள் அல்ல. ஏன்னா எங்களுக்கு இது 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிதுன்னா அவர்கள் 2 லட்சம் ரூபாய் தர தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மூடக்கூடாது என்று நாங்கள் யாரையும் சொல்ல மாட்டோம். திரையரங்குகள் இருப்பதனால் அவர்களுக்கு தான் 3000 தியேட்டர் இருந்து சார். தமிழகத்தில் 1988 3000 திரையரங்குகள் இருந்தது. இன்றைக்கி 1160 தியேட்டர் இருக்கிறது. ஆனால் அன்று 80 படம் ரிலீஸ் ஆச்சுது, இன்றைக்கி 250 படம் ரிலீஸ் ஆகுது. கேட்டால் ப்ரொடியூசர்லாம் எங்களுக்கு தியேட்டர் தரமாட்டேங்கிறாங்க, தியேட்டர் தரமாட்டேங்கிறாங்க. இந்த 3000 தியேட்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திரையரங்குகள் கிடைத்திருக்கும். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. அவ்வளவு திரையரங்குகளும் அன்று கல்யாண மண்டபமாக மாறின,